டிசம்பர் 29 2022 வியாழக்கிழமை. இந்து தமிழ் திசை நாளிதழின் நடுப்பக்கத்திலிருந்து. பல்கலைக்கழகங்கள் சர்வதேச தரமும் சமூக நீதியும். சர்வதேச பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் ஹார்வர்டு பல்கலைக்கழகம், மசசூசெட்ஸ் தொழில்நுட்பக் கழகம், கலிபோர்னியா பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் உள்ளிட்டவையே கடந்த பல 10 ஆண்டுகளாக தொடர்ந்து முதல் 10 இடங்களை பிடித்து வருகின்றன. இந்தியாவை சேர்ந்த ஐஐடி, ஜேஎன்யூ, ஜாமியா மில்லியா, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகம் ஆகியவை உலக தரவரிசையில் இடம்பெற்றுள்ளன. பெங்களூருவின் இந்திய அறிவியல் நிறுவனம் முதல் 300 பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது. எனினும் இந்தியாவின் 1100 பல்கலைக்கழகங்களில் ஒன்று கூட முதல் 100 இடங்களுக்குள் வரவில்லை. இந்த சூழலில் பிரதமர் தொடங்கி கல்வி அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், கல்வியாளர்கள், பொதுமக்கள் என பல தரப்பினரும் பல்கலைக்கழகங்களின் தரம், செயல்பாடுகள் பற்றி வெவ்வேறு விதங்களில் அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றனர். தரவரிசையில் முதல் 100 இடங்களில் இந்திய பல்கலைக்கழகம் இடம்பெற அனைத்து வகையிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம்தான். அதே நேரம் சர்வதேச தரவரிசையின் அடிப்படையில்தான் பல்கலைக்கழகங்களின் தரம் அடையாளம் காணப்பட வேண்டுமா? தரவரிசையில் முன்நிற்கின்ற நாடுகளின் பல்கலைக்கழகங்களின் நோக்கமும் இந்திய பல்கலைக்கழகங்களின் நோக்கமும் ஒன்றா? அந்த நாடுகளில் கல்வி ஆராய்ச்சிக்கு அரசு ஒதுக்கும் நிதி எவ்வளவு? இந்திய அரசு ஒதுக்கும் நிதி எவ்வளவு? மாநில அரசு ஒதுக்கும் நிதி எவ்வளவு? இந்தியாவைப் போல் அந்த நாடுகளில் மாணவர் சேர்க்கை, ஆசிரியர் நியமனங்களில் இடஒதுக்கீடு முறை இருக்கிறதா? சமூக நீதி. இந்திய கல்லூரி பல்கலைக்கழகங்களில் அனைத்து படிப்பிலும் மாணவர் சேர்க்கை, அவர்கள் பெறுகின்ற தேர்வுகளின் மதிப்பெண்களையும் தாண்டி இடஒதுக்கீடு முறையில்தான் கட்டாயமாக அளிக்கப்படுகிறது. ஆசிரியர்கள் நியமனத்திலும் இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது. இது சமூக நீதிக்கு அளிக்கப்படும் அங்கீகாரமாகும். இதனால்தான் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கல்வியையும் பணியும் பெற்று பொருளாதார மேம்பாடும் சமூக அங்கீகாரமும் மேலோங்கி வாழ்கின்றனர். மதிப்பெண்கள், ஆங்கில அறிவு தேர்வு சான்றிதழ்கள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் மாணவர் சேர்க்கையை நடத்துகின்றன. முதல் தர 100 பல்கலைக்கழகங்களில் உலகளவில் மிக சிறந்த கல்வியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தான் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் வழங்கும் பின்னூட்ட கருத்துக்களின் அடிப்படையிலேயே அடுத்த ஆண்டு பணியை தொடர அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்தியாவில் 2 ஆண்டுகளுக்கு பின் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட ஆசிரியரை திறமையில்லாதவர் என்று சொல்லி பணியிலிருந்து வெளியேற்ற முடியாது. இப்படி வேறுபட்ட பின்னணியை கொண்டுள்ள இந்திய சர்வதேச பல்கலைக்கழகங்களை ஒரே அளவுகோலில் தரவரிசைப்படுத்துவது இயலாது, கூடாது. சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு மூலம் நாட்டின் கடைக்கோடியில் உள்ள எளிய மாணவனுக்கு கல்வியில் சம வாய்ப்பு கொடுத்துள்ள ஜேஎன்யூ, அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பிற இந்திய பல்கலைக்கழகங்களும் தரவரிசையில் உலக பல்கலைக்கழகங்களுக்கு இணையாக முன்னிற்க வேண்டும் என எதிர்பார்ப்பது எவ்வகையில் ஏற்புடையது? வேறுபாடும் மாறுபாடும். உலக தரத்திலான உயர்கல்வி மேம்பாட்டு, மிக சிறந்த உள்கட்டமைப்புகள், ஆராய்ச்சி கூடங்கள், மென்பொருள்கள், தேவையான ஆசிரியர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் நியமனம், குறிப்பாக பிற நாடுகளிலிருந்து ஆசிரியர்கள் நியமனம், வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை, பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்தியுள்ள நிறுவனங்களின் நற்பெயர் ஆகியவற்றை உறுதி செய்வது அவசியமாகிறது. இவை அனைத்துக்கும் நிதி அதிகாரம் அளிக்க வேண்டியது அரசின் கடமை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தது 6% நிதியாவது கல்வி மேம்பாட்டுக்கு ஒதுக்க வேண்டும் என கோத்தாரி ஆணையம் பரிந்துரைத்தது. சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்று வரை குறைந்தபட்சம் 4% நிதி கூட ஒதுக்கப்படவில்லை. குறிப்பாக உயர்கல்வியில் ஆராய்ச்சிக்காக 2% கூட ஒதுக்கப்படவில்லை. அதே நேரம் தரவரிசையில் முதல் 100 பல்கலைக்கழகங்கள் உள்ள நாடுகளான அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் சராசரியாக 6% ஆராய்ச்சிக்கென்று 4% நிதியை ஒதுக்கி வருகின்றன. இந்தியாவில் பெரும்பாலான அரசு பல்கலைக்கழகங்கள் போதிய நிதி ஆதாரங்கள் இல்லாமல் மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவி குறைவால் ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம், ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்க முடியாமல் நிதிச்சுமையில் இருக்கின்றன. டிசம்பர் 22 மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி மத்திய பல்கலைக்கழகங்களில் 11,000, மாநில பல்கலைக்கழகங்களில் 9,00,000,
ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. போதிய கட்டிடங்கள், செயல்முறை கூடங்கள், மென்பொருள்கள் இல்லாமல் அவை இயங்கி வருகின்றன. அத்தியாவசியமான நிதி ஆதாரமும் உள்கட்டமைப்பு வசதிகளும் இல்லாமல் எவ்வாறு வெளிநாட்டிலிருந்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இந்திய பல்கலைக்கழகங்கள் வரவழைக்க முடியும்? நிதியளிக்க மாட்டோம், ஆனால் உலக தரவரிசையில் முன்னே வர வேண்டும் என்று தம் குறையை பிறர் குறையாக சொல்வது சரியா? செய்ய வேண்டியது என்ன? உலக தரவரிசை குறித்து வருந்துவதை ஆட்சியாளர்களும் அறிஞர்களும் நிறுத்த வேண்டும். சாதாரண மாணவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் உயர்கல்வி கொடுத்து அவர்களுக்கு பொருளாதார, சமூக, அரசியல் மேம்பாடு கிடைப்பதை பார்த்து மகிழ்ச்சியடைய வேண்டும். அதே நேரம் இடஒதுக்கீட்டை மட்டும் காரணம் காட்டி உலகளவில் தர மதிப்பீடு பெறுவதற்கான முயற்சி மற்றும் செயல்பாடுகளை குறைத்து விடாமல் இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை, ஆசிரியர் நியமனம் அளித்த பின்னும் கூட பிற உலக பல்கலைக்கழகங்களோடு தரவரிசையில் முன்னேறிட உறுதியேற்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கை 2020 அளிக்கப்பட்டுள்ள பல சலுகைகள் நவீன திட்டங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து பிற நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு இணையாக நமது பல்கலைக்கழகங்களை வளர்த்தெடுக்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கையின்படி 100 வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் உருவாக அரசு அனுமதி அளிக்க உள்ளது. அப்படியான பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை, ஆசிரியர் நியமனங்களில் இடஒதுக்கீடு கட்டாயம் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். தரவரிசையில் முன் நிற்கின்ற பல்கலைக்கழகங்கள் தங்களது தாய்மொழி கல்வியின் மூலமே படிப்பையும் ஆராய்ச்சியையும் மேற்கொண்டு வருகின்றன. அதே போல இந்தியாவின் தாய்மொழிகள் அனைத்திலும் உயர்கல்வியும் அளிக்கப்பட வேண்டும். மத்திய மாநில அரசுகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு கோத்தாரி ஆணையம், தேசிய கல்விக் கொள்கை 2020 ஆகியவை பரிந்துரைத்துள்ள 6% நிதி ஒதுக்கீட்டை அளிக்க வேண்டும். நிரந்தர வேலை பெற்றுவிட்ட ஆசிரியர்கள் பட்டம் பெறும் வேலை தரும் கல்வியை மாணவர்களுக்கு அளிப்பதோடு உலகளவிய அறிவு ஆராய்ச்சிக்கான போட்டிகளிலும் மேலோங்கும் வகையில் அவர்களை உருவாக்க வேண்டியது அவசியம்.